குட்டீஸ் வாங்க ஒரு குருஷேஷன் கதை சொல்கிறேன். ஒரு ஊரில் ஒரு குரு இருந்தார். அவர் ரொம்ப பிரபலமாக இருந்தார். மக்கள்லாம் ரொம்ப அவரை புகழ்ந்தாக பாராட்டுவாங்க. அவ்வளோ பிரபலமாக இருந்தார் அந்த குரு. ஒரு பணக்காரனுக்கு அந்த குருவை கண்டாலே பிடிக்காது. எப்படியாவது அந்த குருவை நம்ம வந்து அவமானப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் வந்து குரு மக்களுக்கெல்லாம் உபதேசம் பண்ணிட்டு இருந்தாங்க. நல்ல கூட்டமாக இருந்தது. இந்த பணக்காரன் என்ன பண்ணா, குரு கிட்ட போய் ரொம்ப பணிவா, குருவே கடவுள் எங்க இருக்கார் குருவே அப்படின்னு கேக்குறாரு. கேட்டதும் குரு சொல்றாரு, குழந்தாய் கடவுள் எல்லாரோட உள்ளத்திலயும் இருக்காரு அப்படின்னு சொல்றாரு. உடனே பணக்காரன் கேக்குறான், அப்படின்னா உங்க உள்ளத்திலயும் கடவுள் இருக்காரா அப்படின்னு கேக்குறான். கண்டிப்பா இருக்காரு அப்படின்னு குரு சொல்றாரு. சொன்னதான் அந்த பணக்காரன் கேக்குறான், அப்படின்னா உங்க உள்ளத்துல இருக்கிற கடவுளை எனக்கு காட்டுங்க குருவே அப்படிங்கிறான். எல்லாமே வேணும்னே சும்மாவே பணிவா பணிவா கேக்குறான். அவன் அவமானப்படுத்தலான், எல்லாரும் முன்னாடியும் குருவா அவமானப்படுத்தலான்னு முடிவு பண்ணிட்டு தான் வந்திருக்கான். அது குருக்கு தெரிஞ்சு போச்சு, இவன் எல்லாரும் முன்னாடியும் நம்மள அவமானப்படுத்த தான் வந்திருக்கான்னு நல்லா தெரிஞ்சு போய் குரு என்ன தெரியுமா பண்ணாரு, பக்கத்துல ஒரு பெரிய குச்சி இருந்தது, அந்த குச்சியால அந்த பணக்காரனை முதுகுலையே அடிச்சிட்டாரு. அடிச்சதும் அந்த பணக்காரன் ஐயோ அம்மா வலிக்குதே அப்படின்னா. உடனே குரு கேட்டாரு, இப்ப உனக்கு வலிக்குது இல்ல, அந்த வலியை எனக்கு காட்டு அப்படின்னாரு. அவ்வளோதான், பணக்காரன் கப்பு சிப்புன்னு ஆயிட்டான். அந்த பணக்காரன் என்ன பண்ணா, திரு திருன்னு முழிக்கிறான். முழிச்சுட்டு குரு கிட்ட மன்னிப்பு கேட்கிறான், என்னை மன்னிச்சிடுங்க, நான் வந்து தப்பு பண்ணிட்டேன், உங்களை வந்து உங்களை கண்டா எனக்கு பிடிக்காம இருந்தது, உங்களை மாட்டி விடணும், எல்லாருக்கும் முன்னாடியும் அவமானப்படுத்தணும் நினைச்சு நான் வந்து இந்த மாதிரி ஒரு கேள்வியை கேட்டுட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு குரு காலில் விழுந்து அந்த இடத்துலயே மன்னிப்பு கேட்டு அப்புறம் இருக்கிற அத்தனை மக்கள்கிட்டையும் திரும்பி என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டுட்டு அந்த குருக்கிட்டேயே சீடனாவும் சேர்ந்துட்டான். என்ன குட்டீஸ், கதை எப்படி இருந்தது? நல்லா இருந்தது இல்ல? ஓகே குட்டீஸ், பை. நாளைக்கு வேற ஒரு குரு சிஷ்யன் கதையோட உங்களை வந்து சந்திக்கிறேன். இன்னைக்கு ராத்திரி 8 மணிக்கு ராமாயணம் கேட்கறதுக்கு தவறாதீங்க. பை செல்ல குட்டீஸ்.